கொஞ்ச நாள் முன்னாடி கூகுள் பிக்சல் டூ அப்புறம் பிக்சல் டூ எக்ஸல் அப்படின்னு ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பிக்சல் டூ அப்புறம் பிக்சல் டூ எக்ஸல் போன வருஷம் அந்த பிக்சலை விட புதுசாக என்ன கொண்டு வந்திருக்கு இந்த ரெண்டு ஃபோன் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் என் பேர் ஷாருக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிஃபோரி டெக் தமிழ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்ததுக்கப்புறம் கீழே இருக்க லைக் சப்ஸ்கிரைப் அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இப்போ பிக்சல் டூக்கும் பிக்சல் டூ எக்ஸல்க்கும் மேஜராக இருக்க ஒரு வித்தியாசம்னு பார்த்தா இது ரெண்டுத்தோட டிஸ்ப்ளே பிக்சல் டூவில் ஃபைவ் இன்ச் ஆமோலட் டிஸ்பிளே இருக்கு பிக்சல் டூ எக்ஸலில் சிக்ஸ் இன்ச் பிஓலட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க எனக்கு பர்சனலாக இந்த தடவை பிடிச்ச ஃபீச்சர் ரெண்டுத்துலேயும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நைட்லலாம் ஃபோன் பார்க்கணுன்னா ஏன்ச்சி ஆன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் ஃபோனை பார்த்தாலே டைம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டிஸ்ப்ளேல தெரியும் இப்போ இந்த சைஸ் போக டிஸ்பிளேயில் இன்னொரு பெரிய வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா பிக்சல் டூ பொதுவாக போன வருஷம் வந்த ஃபோன்ஸ் மாதிரி சிக்ஸ்டீன் இஸ் டூ நைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது ஸோ ஸ்க்ரீனை சுற்றி நிறையா பெசில்ஸ் இருக்குது டிசைன் பார்க்க புதுசாக இல்லை ஆல்ரெடி நிறையா ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆனால் பிக்சல் டூ எக்ஸல் மோஸ்ட்டாக டூ தௌசண்ட் செவன்டீனில் வர எல்லா ஃபோன்ஸ்லேயும் இருக்க மாதிரி கம்மி பெசில்ஸோட எயிட்டின் எஸ் டூ நைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது டிஸ்பிளே ரெசல்யூஷன் பிக்சல் டூவில் ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க பிக்சல் டூ எக்ஸலில் ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணி குவாட் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் விஆர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பிக்சல் டூ எக்ஸல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தடவை பிக்சல் டூ பிக்சல் டூ எக்ஸல் ரெண்டுத்துலேயுமே ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னா ஐஃபோன் மாதிரி இங்கேயும் ஜாக் கொடுக்கல இது பண்ணுறதுக்கு பெருசாக காரணம் எதுவும் இல்லை ஆனால் மேபி அவங்களோட ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ பிக்சல்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயம்னு பார்த்தீங்கன்னா கேமரா போன வருஷம் வந்த பிக்சல்ஸோட கேமரா ரொம்பவே நல்லா இருந்தது இந்த தடவை பின்னாடி ஒரு டுவெல் பாயிண்ட் டூ மெகா பிக்சல் எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் அப்பர்ச்சர் கேமரா இருக்குது இப்போ வர ஃப்ளாக்ஷி ஃபோன்ஸ் எல்லாமே ரெண்டு கேமராவோட வரும்போது இங்கே வெறும் ஒரே ஒரு கேமரா கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் ஆனால் இப்போ டுவல் கேமரா நிறைய பேர் அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக போர்ட்ரேட் போட்டோ எடுக்க இதில் வெறும் சிங்கிள் கேமரா கொடுத்தாலும் இங்கே சாஃப்ட்வேரும் டுவெல் பிக்சல் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி போர்ட்ரேட் எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஃப்ரண்ட் கேமராவாலையும் போர்ட்ரேட் மோட்டில் ஃபோட்டோ எடுக்க முடியும் நாங்கள் ஆல்ரெடி ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஐஃபோன் எயிட் ப்ளஸ் அண்ட் நோட் எய்ட்க்கு போர்ட்ரேட் பிளைண்ட் டெஸ்ட் பண்ணியிருந்தோம் இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலனா இந்த கார்டை கிளிக் பண்ணி வர அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபோனுக்கும் போர்ட்ரேட் பிளைண்ட் டெஸ்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறோம் போன வருஷம் அந்த பிக்சலில் வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கு இஏஎஸ் கொடுத்துருந்தாங்க ஓவரால் வீடியோவோட ஸ்டெபிலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது பட் ஃபுல் சாஃப்ட்வேர் ஸ்டெபிலைசேஷனுன்றதுனால சின்ன சின்ன ஷேக் இருந்தது ஆனால் இந்த தடவை பிக்சல் டூலையும் பிக்சல் டூ எக்ஸ்எல்லையும் வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கு ஓஏஎஸ் அப்புறம் இஎஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தடவை ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஓஎஸ்இஏஎஸ் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியலனா இந்த கார்டை க்ளிக் பண்ணி வர வீடியோவை பாருங்கள் கேமராவை பற்றின பேசிக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ல ஒரு எயிட் பிக்சல் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் அப்பட்சர் கேமரா இருக்கு அடுத்து உள்ள என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸான எஸ் எயிட் ஒன் ப்ளஸ் ஃபைவ்லலாம் யூஸ் பண்ண அதே ஸ்னாப் எயிட் தேர்ட்டி ஃபைவ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பொது இதுவாக இப்போ வர ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் சிக்ஸ் ஜிபி ரேம் கொடுக்கும்போது இதில் வெறும் ஃபோர் ஜிபி ரேம் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்புறம் ஸ்னாப் டிராகன் எய்ட் தேர்ட்டி ஃபைவ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபோன் நல்லா ஸ்பீடாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோன் வந்த உடனே இதை வேறு ஏதாவது ஃபோனோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் ஸ்டோரேஜ்னு பார்த்தா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அப்புறம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னொரு மெயின் ஃபீச்சர் இதில் என்னென்னா நம்ம இப்போ எஸ்டிசி யூ எல்லாம் பார்த்த மாதிரி இதில் ஸ்குவீஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபோன் கையில் இருக்கும்போது லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக கூகுள் அசிஸ்டன்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணும் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தா இந்த ஃபோன் ரீசெண்ட்டாக லான்ச் ஆன ஆண்ட்ராய்டு ஓடியோடு வருது அது மட்டும் இல்லாமல் கூகுள் இந்த ஃபோனுக்கு அடுத்த மூணு வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க உரியவில் இருக்க டாப் ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ போடுறோம் போன ஜென்ரேஷன் பிக்சல் ஃபோன்ஸில் மெயினாக மிஸ் ஆன ஒரு ஃபீச்சர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் இந்த தடவை ரெண்டு ஃபோனுக்குமே ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியில் போட்டால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பேட்ரின்னு பார்த்தா பிக்சல் டூல டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது பிக்சல் டூ எக்ஸலில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் செவன் ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி வரும்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு வருதுன்னு நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் கடைசியாக இதோட பார்த்தா பிக்சல் டூ சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேண்ட் அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் எழுபதாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்குது அதே மாதிரி பிக்சல் டூ எக்ஸல் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஜிபிண்ட் எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ப்ரீ ப்ரீஆர்டர் ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் கிடைக்கும் ஆஃப்லைனில் கிட்டத்தட்ட தௌசண்ட் ரீட்டை ஸ்டோர்ஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பிக்சல் டூ நவம்பர் ஒன்லேருந்து ஆர்டர்ஸ் பண்ணவங்க கைக்கு வர ஆரம்பிக்கும் பிக்சல் டூ எக்ஸல் நவம்பர் இருந்து கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை நாங்கள் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோமா இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க கூடவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என் பேர் ஷாருக் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் ப பாய்